எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நேற்றைக்கு குரு சிவபதி அப்படிங்கக்கூடிய தலைப்பு வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்று குருநாதர் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பார்க்க போகிறோம். குருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது, குரு நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும், எங்கெல்லாம் குரு இருக்கிறார் அப்படிங்கிறதோ, சிவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது கடவுளுங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரோ அப்படிங்கிறதையோ நான் போய் எப்படி தேடினேன் அப்படின்னா, நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சமே கோயிலாய்கொண்டான். அப்போ நான் ஒன்று கூடிய நெஞ்சம்னா புலன்கள் பொறிகள் வழியாக சிதறடிக்காத மனதிலேயே இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத, அல்லது குருநாதர் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையோ நான் பார்த்துக்கிட்டேன். அப்போ எல்லா பக்கமும் நான் இத்தனை நாளும் உலகலாம் ஓலமிட்டு அலறியும் காணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதனுடைய ஒட்டுமொத்த சாரமாக இதில் சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்தேன், ஆனால் நெஞ்சத்துக்குள்ளே தான் இறைவனோ அல்லது குருநாதரோ இருக்கிறதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சிவம்னு தானே இதில் சொல்லியிருக்கு, குருன்னு சொல்லலையே அப்படின்னா, இன்னொரு பாடலில் அந்த சிவத்துக்கு இலக்கணம் சொல்லும்போது, குருவே சிவமென கூறினன் நந்தி, குருநாதர் யாரு சிவம் யாது அப்படின்னு குருநாதர் யாரு சிவம் யாரு அப்படிங்கிறத சிவ நந்தியம்பெருமாள் எனக்கு எப்படி உரைத்தார் அப்படின்னு சொன்னால், நந்திங்கிறது இந்த இடத்துல ஆன்மாவிற்கு அருள் உரை கூறக்கூடிய ஒரு குருவாக அதை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆன்மா தான் நமக்கே குருவாக இருந்து, குருவே சிவம் என கூறினன் நந்தி, நந்தியம்பெருமாள் எனக்கு குருநாதர் வேற சிவம் வேறன்னு பார்க்காதப்பா, இதுதான் குரு அப்படின்னு சொல்லி சொன்னார். குருவே சிவம் என்று குறித்து ஓரார், இதுதான் குருநாதருடைய வண்ணம், இதுதான் குருநாதருடைய வடிவம்ங்கக்கூடியதை மனதில் எண்ணிக்கொண்டு அதே நினைவில் இருக்க தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே, இந்த குருநாதர் தான் உரைக்கு அப்பாற்பட்டவர், உணர்விற்கு அப்பாற்பட்டவர். அது உணர்வு மயமான ஒன்று, அதுக்கு ஆண் பெண் அலிங்கக்கூடிய பேதம் இல்லை, அது அகண்ட பிரபஞ்சத்தோடு கலந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஒளிவண்ணம், அதுதான் குருநாதர். அப்போ நான் எங்கெல்லாமோ சென்று குருவை தேடி, இவர் குருநாதராக இருப்பாரா அவர் குருநாதராக இருப்பாரா, அப்புறம் சித்தப்பெருமக்கள், அப்படி எல்லா பக்கம் போய் பார்த்துட்டேன். ஆனால் இறைவன் எனக்கு என்ன சொன்னால், குருவே சிவமே குருவென நந்தியம்பெருமாள் அருளால் நான் உணர்ந்தேன். அப்போ குரு வேற சிவமேரம் இல்லை, அப்போ அந்த சிவத்தை நான் குறித்து உணர வேண்டும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய குருநாதர் தான் எனக்குள்ளே சிவமாக இருக்கிறார் அப்படின்னு இதில் பதிவு பண்ணுறார். அப்போ நம்ம எல்லோரும் ஒரு குருங்கக்கூடிய வண்ணத்தையும் வடிவத்தையும், சிவமேற குரு வேறு இல்லைன்னு பார்க்கணும். ஏதோ ஒரு பொருளுக்காக வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு புகழுக்காக வேண்டியோ ஏதோ ஒன்றை ஒரு ஆன்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு உயிரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கை குருநாதருடைய வாழ்க்கை இல்லை. குருவினுடைய வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு, தான் பெற்ற கல்வி கேள்வி ஞானம் அந்த ஒளிவண்ணம் அனைத்தையும் சீடர்களுக்கு எந்த வண்ணத்திலாவது அவர்களுக்கு ஊட்டி, அந்த வண்ணத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து நாம் கொண்டு செல்ல வேண்டியதுதான் ஒரு குருவும் ஒரு சீடனுடைய கடமை. அந்த கடைப்பாட குருநாதர் வந்து செய்கிறார் அப்படின்னா, அந்த குருவை ஒரு வண்ணத்துக்கு உட்பட்ட ஒரு வடிவத்துக்கு உட்பட்ட நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அகண்ட பிரபஞ்ச எல்லைக்குள்ள ஒளிமயமான ஒன்றாக இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திருவருட்குருவே. பரம் அப்படின்னா அந்த ஒளிக்கு பேர் பரம்னு பேர், அபரம்னா உலகியலுக்கு பேர் அபரம்னு பேர். பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என இப்படி கூறப்படக்கூடிய நிலை, பரம்னா என்னதுப்பா அபரம்னா என்னதுப்பா இப்படி கூறக்கூடிய நிலைகள்லாம் என்ன அப்படின்னா, உலகியல் வயப்பட்டு அந்த உலகியல் சிந்தனைப்பட்டு புலன்பொறி இச்சை வயப்பட்டு நான் எனதுங்கிறது வயப்பட்டு பஞ்சபூதங்கள் வயப்பட்டு நிற்கக்கூடியது அபரம் கண்ணா. பரம் என்பது ஒளிவண்ண திருமேனியை அடைதல் பரம். இவை நமக்கு உள் நின்று உணர்த்தி தருவது குரு அப்படின்னு சொல்கிறாரு. பரமுடன் அபரம் பகர் நிலை இவை என திறமுற அருளிய திரு அருட்குரு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணுறார். நம்ம இதுவரைக்கும் திருவருட்குருவே குரு அருள் குரு திரு அருள் குரு அந்த மூன்று வார்த்தைகள் அதில் தனித்தனியாக போட்டிருக்கிறார். திருங்கக்கூடிய அடைமொழி எதற்கு பொருந்தும் அப்படின்னா, அந்த திரு வந்து கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு பொருளை பெற்றுக்கொண்ட எல்லாரும் திரு தான். இப்போ நம்ம எல்லாருமே ஒருத்தங்க அறிமுகப்படுத்தும் போது திருவாளர் திரு நம்ம பேருக்கு முன்னால் போடும்போது மொட்டையை போடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம்.
எதுக்கு மொட்டையை போடக்கூடாதுன்னா, நம்ம எல்லார்ட்டையும் ஆன்ம ஒளி பிரகாசமாக இருக்குது, அதை குறிக்கும் சொல் தான் திருங்கக்கூடிய சொல். அப்போ அந்த திருங்கக்கூடியதை சொல்லி நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னா, அந்த அகண்ட பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நம்ம அணுக்குள்ளே உயிரணுக்குள்ளே இருக்கிறத குறிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. அந்த திருவை பெற்றுக்கொண்டு அந்த திருவை அருளாக மலர்த்தி அந்த திருவை வந்து குருநாதர் வடிவத்துக்குள்ளும் வண்ணத்துக்குள்ளும் புகுத்தி அந்த குருவாக இருந்து நமக்கு உள்ளுணர்வில் நின்று புகட்டக்கூடியதான் குருங்கக்கூடிய தத்துவம். அதனால் திரு அருள் குரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அருள் குரு அப்படிங்கக்கூடிய தன்மை என்னென்னா, அவரும் அருள்மயமானவர், நம்மையும் அருளாக ஆக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, அவரும் திருவாளர், நம்மையும் திருவை அடைய செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல பரத்தையும் அபரத்தையும் வேறுபடுத்தி காட்டி பரத்தில் நம்மை ஒளிரச் செய்து அபரத்தை நாம் இதுதான் அபரம், இதில் எல்லாம் வாழ்ந்துட்டோம், நம்ம அனுபவிச்சிட்டோம், உண்ணிட்டோம், உறங்கிட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், இனி அடைய வேண்டிய நிலை பரங்கக்கூடிய மேலான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி நமக்கு காட்டக்கூடியது குருநாதர் அப்படின்னு சொல்கிறாரு. பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திறமுறு அருளிய திரு அருள் குருவே. அப்போ அருள் குருங்கிறது ஒரு உன்னதமான அருளே வடிவான குரு, வடிவத்தில் உள்ள குருநாதர் அல்ல, அருளே உள்நின்று உணர்த்தும் குருநாதர் அப்படிங்கிறார். மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திருநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. இப்போ மதிநிலை சந்திரகலையினுடைய நிலைப்பாடு, ரவியின் நிலை சூரியகலையினுடைய நிலைப்பாடு, இதை அனலின் நெருப்பு யோகக்கனலுடைய நிலைப்பாடு, இவை அனைத்தையும் எனக்கு உள்ளிருந்து உணர்த்தி மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் இறைவன் என்னுள் இருந்து வளர்நிலையாக, அதாவது ஒரு உயிர் பிறந்துருச்சு, பிறந்த உயிர் உடல் வளர்ச்சி இப்போ அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா கல்வி அறிவுங்கக்கூடிய பேரில் உலகியல் நாட்டத்திற்கு உலகியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த உலகியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆடு மாடுகள் கூட தன்னுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அதுகளுக்கு போய் ஏதோ ஒரு கல்வி கற்றுத்தான் தன்னுடைய வயிற்றை நிரப்பணும்னு அவசியம் இல்லை. ஆடு மாடுகள்லாம் அவைகளுக்கு வேலியில் மேஞ்சோ அல்லது எஜமானன் அறுத்து போடுற புல்லை மேஞ்சோ எப்படியோ ஒன்று அவங்க காலத்தை கழிக்கிறாங்க. இப்போ நம்ம மனித உருவம் எடுத்தது நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, வளர்நிலை அனலில் நான் வந்து என்னுடைய யோகக்கணல் மூலமாக வளர்ச்சி அடையணும், இந்த உடல் இந்த உயிர் வளர்ச்சி அடையணும். உடல் வளர்ச்சி வந்து சாதாரணமாக தாயார் கொடுக்கக்கூடிய உணவுனால் வளர்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்ம உழைச்சி சாப்பிட்றதுனால உடல் வளர்ச்சி அடைஞ்சிடும். உடல் வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வரும், 25 வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பிள்ளை ஒரு பெண் குழந்தையானா என்ன சொல்லுவாங்க, ஒரு 10-12 வயசில் அந்த குழந்தை பெரிய பிள்ளையாகும், 15 வயசில் அப்போ ஒரு வளர்ச்சி அடிக்கு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் திருமண வளர்ச்சின்னு 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே திருமண வளர்ச்சின்னு ஒரு வளர்ச்சிம்பாங்க. அப்புறம் பேர்காலத்துக்கு பிறகு அது ஒரு வளர்ச்சிம்பாங்க. அவ்வளோதான் அந்த வளர்ச்சி அப்புறம் நிறைவு பெற்றோம். அதுக்கு பிறகு திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் அந்த வளர்ச்சியிலே அந்த உடல் நின்று ஒரு 45-50 வயசுக்கு பிறகு மீண்டும் அது டீக்ரேட் ஆகும், அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனுடைய ஆற்றல், அதனுடைய அழகு எல்லாமே, அந்த சதை வளர்ச்சி, தசையினுடைய நிலைப்பாடு, உள்ளே இருக்கக்கூடிய கிளாண்டுலர் செக்ரீஷன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு, குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மீண்டும் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய காலகட்டம். அப்படி இல்லை, நான் சொல்லக்கூடிய உயிரின் வளர்ச்சி அது ஆன்ம வளர்ச்சியாக மலர்ந்து அந்த ஆன்ம வளர்ச்சி வளர்நிலையாக இன்னும் நிறைய அனுபவத்திற்கு போகும் வரை அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும். ஒரு குறிப்பிட்ட இலைக்கு பிறகு டீக்ரேட் ஆகி இறங்கி வரக்கூடாது அந்த நிலைப்பாடு. அப்போ அந்த வளர்நிலையை பற்றி தெரிவிக்கிறது மதியும் கதிருமாக இடகலை பிங்கலையில் இருந்து இந்த உயிர் வளர்ச்சி அடைஞ்சு இதனுடைய சுளிமனையினுடைய தத்துவத்தை அறிஞ்சு அப்புறம் திருநிலைங்கக்கூடிய புருவ மையத்திற்கு மேல் பெறக்கூடிய அனுபவத்தை உணர்ந்து அப்புறம் சகசிரதலத்தில் பெறக்கூடிய அனுபவம், இதுதான் அனலின் வளர்நிலையாக நம்மளுடைய உடல் நிலையை வளர்ச்சி அடைந்தது மட்டும் பத்தாமல் உயிரின் வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சியாக மலர்ந்து அது இறை வளர்ச்சிக்கு வரைக்கும் கொண்டுட்டு போகக்கூடியது அப்படின்னு அந்த நிறை வளர்ச்சியை பற்றி சொல்கிறார். பரமுடன் அபரம் பகர்நிலை மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே. கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறை தெரித்து உட்குளவு சத்குருவே. இப்போ கணநிலை அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கூட்டம், பஞ்சபூத கூட்டங்கள் ஒரு கணம்னா கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் கணம். பஞ்சபூத கூட்டம் ஒரு கூட்டம், அது தவிர அமரர், கிண்ணரர், சித்தர், வித்யாதரர், பேய், பிசாசு, கிம்புருடர், நாரதர், இப்படி ஒவ்வொரு கூட்டங்களும், அதாவது இவைகள்லாம் ஒரு பெயர் அல்ல,
ஒரு நம்ம எப்படி ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு இனத்தின் பெயரால் ஒவ்வொரு குழுக்கள் அமைச்சிருக்கோம், இது மாதிரி வளர்ச்சி அடைந்த உயிர்கள் அதனதன வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இத்தனை பேரில் இருக்குது. பஞ்சபூதங்கள் கடந்து இவைகள் இப்படி கும்புருளர், நாரதர், பைசாசர், சித்தர், உரகர், அப்படி வெவ்வேறு பெயர்களில் கூட்டம் கூட்டமாக வான்வெளியில் அவர்கள் இருக்கிறாங்க. வேற்றுக்கிரக வாசிகள்னு கூட இப்போதைக்கெல்லாம் டிவியில் எந்தெந்த கிரகவாசிகள் நம்ம பூலோகத்துக்கு எப்படி வாராங்க அப்படிங்கிறதெல்லாம் படம் பிடிச்சி அவர்களோடு தொடர்புபடுத்திக்கிட்டு சில பேர் பேசுகிறதா கூட சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே கனநிலை அவற்றின் இவை எல்லாத்திற்கும் கருநிலை எது அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கருவாக, மூல குருவாக, முதல் குருவாக, உயிரின் வளர்ச்சிக்கு தேவையான ஆற்றலை நல்குவதாக, உயிராற்றலாக, ஒளியாற்றலாக விளங்குவது கருநிலை. அப்போ அந்த கரு அமைப்பு, அந்த உள் அமைப்பு இல்லைன்னா நம்ம எல்லோரும் சமமாக ஆயிடுவோம். அப்போ அந்த இத்தனை பேருக்கும் கருநிலை, இத்தனை கூட்டத்திற்கும் கருநிலையாக இருக்கிறது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. கருநிலை அனைத்தும் குணமுறை தெரித்து உள்குலவு சத்குரு. இதை வந்து இவரவர்கள் குணத்திற்கு தகுந்த மாதிரி, இவரவர்கள் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உள்ளே நின்று குலவி கொண்டிருக்கின்றது இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குருநாதர் வடிவத்தில். இப்போ பைசாசர்னா உடலை விட்டுட்டு உயிர் மட்டும் போய் அவங்க உலவிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நல்வழிப்படுத்துவதற்கு. ஒரு இதில் நிறைய அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல போய் வந்து தியானம் பண்ண போயிட்டுருப்பார். அந்த அறைக்குள்ளே அவரால் உட்காந்து தியானமே பண்ண முடியலை, ஏதோ ஒரு தொந்தரவு அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் நேரம் அவர் அமைதியாகிட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் கொண்டுட்டு வர சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை தொட்டுட்டு, என்னை தொந்தரவு பண்ணக்கூடியது யார், உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அங்கேருந்து அவர் முன்னால் ஒரு ஆவி தோன்றி, நான் என்னென்ன காரணங்களால் அகால மரணம் அடையப்பட்டேன், உங்கள் கையால் எனக்கு ஏதேனும் ஒன்று செய்து என்னை இந்த ஆவி உருவத்திலேருந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காகண்டி நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி, இந்த தியான பலத்தின் பலனாக நீ வந்து ஆவி உருவம் நீங்க கடவாயின்னு அந்த நீரை தொளித்த உடனே அவருக்கு அது மாதிரி போயிடுச்சு. இப்போ சுவாமி ராகவேந்திரருடைய வரலாற்றில் அவர் வீட்டம்மா வறுமை காரணமாகவும், தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை காரணமாகவும், இப்போ நம்மளாம் ஒரு ரெண்டு மந்திரம் படிக்கிறதுக்குள்ளே அல்லது ரெண்டு தடவை கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே அல்லது ரெண்டு தடவை முற்றுதல் பண்ணதுக்குள்ளே நம்மளாம் என்ன நினைக்கிறோம், கடவுள் நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ உனக்கு என்னமாவது ஒரு பணிவிடை இருந்ததுன்னா சொல்லுமா, நான் செய்கிறேன், உனக்கு வீடு கூட்டி தரணுமா, தொழிச்சு கூட்டி தரணுமா, என்ன செய்யணும் சொல்லு நான் செய்தேன் அப்படின்னு கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம விட மேலான அருள்நிலைக்கு ஏகிய அருளாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த அருள்நிலையை பெறுவதற்கு. பெற்றபோது அவர்கள் வாழ்ந்தபோது எந்தெந்த அளவுலலாம் சமுதாயம் அவர்களை தூற்றி இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஒன்று தூற்றுனா அல்லது அசிங்கப்படுத்தினா நமக்கு உண்மையிலே இந்த சரீர அபிமானம் போவதற்கு இறைவன் செய்யும் கருணை அப்படின்னு தான் தோணுமே தவிர, ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நான் ஒவ்வொரு கணமும் நான் எனக்கு முன்னால் வந்து தோன்றது வள்ளல் பெருமானார் தான். வள்ளல் பெருமானார் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு முதல் ஐந்து திருமுறைகளெல்லாம் அவர் எழுதியிருக்கிறத பார்த்திங்கன்னா, ஏன் ஆறாம் திருமுறைக்கு கூட அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், முறையீட்டுலலாம் அதில் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளவு அளவுக்கு அவங்க அந்த ஒளிநிலை வளர்ச்சி பெறக்கூடிய அவருக்கே அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறார், இறைவனால் வருவிக்க உற்று வந்தேன் அப்படிங்கிறார். அவருக்கே இந்த கதினா இப்போ நம்மெல்லாம் என்ன, ஓ இது ஒன்றும் பெரிய காரியமில்லை, இன்னும் நாம் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி, உயிரின் எல்லை எந்த அளவுக்கு சிவத்தோடு தொடர்பு கூட இருக்க வேண்டும், அதுக்கு நம்ம எவ்வளோ பண்படுத்தி கொள்ள வேண்டுங்கிறத நம்ம அனுதினமும் உணரணும். அப்படி உணர்ந்தால் தான் அது வளர்ச்சின்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா கதை கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம். அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பண்ணுறோம் அல்லது அதுக்கு விளக்கம் பார்க்குறோம், அதை நிறைவு வார்த்தையாக காதில் கேட்குறோன்னா அது என்ன அளவில் நான் எவ்வளோ அப்ளிகபிள் பண்ணுறேன், எனக்கு அது எவ்வளவு சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நிலைப்பாடை தெரிந்து கொண்டு தான் நாம் இந்த பயிற்சியையும் இந்த முயற்சியையும் என்னளவில் நான் எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நமக்கு பலன் செய்யும். அதை விட்டுட்டு நான் காதால் கேட்கறது மட்டும் நான் செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நான் அதை கடைப்பிடிக்கலைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறை தெரித்து உட்குள்ள சத்குரு. இத்தனை வகையில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், இந்த கணக்கூட்டங்கள் எப்படி இருக்குன்னு அது ஆயிரக்கணக்கான கணங்கள் இருக்குது, அதனுடைய விரிவாக்கம் அப்படி இவர்களும் இவர்களுக்கு உற்றவரவானவர்களும் நம்ம கொண்டுக்கணும், அதுக்கும் உள்ளொலியாக இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு ராகவேந்திரர் மனைவி கூட வறுமை காரணமாக இறந்து போய் திரும்ப அவர் முன்னால் போய் அந்த அம்மா ஆவியாக தான் போய் நிற்கிது, அந்த அம்மாவையும் மோட்சத்துக்கு அவர் அனுப்புகிறார்.
எத்தனையோ உயிர்களை செத்தவர்களெல்லாம் மீட்டு கொடுக்குறாரு ராகவேந்தர். ஆனால் அவர் மனைவி வந்து செத்துப்போச்சு. அப்போ அது என்ன, அதனுடைய கர்மா அது. அப்புறம் அதுக்கும் இதுக்கும் நம்ம முடிச்சு போடக்கூடாது. இவங்களெல்லாம் செத்தவங்களை முத முதல்ல இதில் வந்து சரபோஜி மன்னர் முன்னிலையில் ஒரு செத்த உயிரை எழுப்பிச்சு தரார். அப்போ எல்லோரும் கேட்கலாம், ஏம்மா அவங்க மனைவியோட உயிரை ஏன் எழுப்பிச்சு தரல? அந்தந்த கர்மா தேறி அவங்கவுங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அது அந்த விஷயத்தில் அவர் எதில் தலையிடணும்னு திருவருள் திட்டம் இருக்கும், அதில் தான் அவங்க தலையிடுவாங்க. இயற்கைக்கு முரணாக எல்லாரையும் செத்தவங்களெல்லாம் எழுப்பிட்டோம், எல்லாருக்கும் நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கும் ஒரு ஆணவம் கொள்ளக்கூடாது. நம்மளை யாரை கருவியாக கொண்டு எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நிறை இன்பத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது. பதினிலை பசுநிலை பாசநிலையெல்லாம் மதியுற தெரித்து உள் வயங்கு சத்குருவே. இப்போ உள்ளே உள்ளேங்கக்கூடியதெல்லாம் சொல்கிறார் பாருங்க, நீ வெளியே எங்கேயும் போய் பார்க்காத அப்படிங்கிறார். பதினிலை பசுநிலை பாசநிலையெல்லாம் மதியுற தெரித்து, மதி அறிவில் நின்று விளங்கும்படியாக தெரித்து உள்ளே வயங்கும் சத்குரு. குருநாதர் எங்கே இருக்கிறார்? நம்ம ஏதோ ஒரு புற வண்ணத்தை கொண்டு இதுதான் குருன்னு வச்சுக்க வேண்டாம். எனக்கு உள்ளே அவர் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அவர் என்னை எதை உனக்கு விட்டு கொடுக்குற தன்மை, சகிப்புத்தன்மை, எல்லார் குற்றங்களையும் பாராட்டக்கூடிய ஒரு நிறைவாழ்வு, இப்படியெல்லாம் நம்ம இருந்தால் தான் நாம் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும்னு அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதில் நான் நின்று நான் மேலோங்கி வரேன்னா உள்வயங்கு சத்குருவாக அவர் நின்று செயல்படுறாருன்னு அர்த்தம். இந்த கதை கேட்குறதுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு கதையை நம்ம நாலு பேருக்கு சொன்னோன்னா, நம் வாழ்க்கையில் நாம் எப்போது அதை அனுஷ்டிக்கமோ அப்போ தான் இந்த குருநாதர் நம் உள்ளிருந்து இயங்குவார் அப்படிங்கிறாரு. பதிநிலை தலைவனுடைய நிலை, பசுநிலை இந்த கட்டு வந்து உயிருக்கு இந்த கட்டு எப்போது தோன்றியது அப்படிங்கக்கூடிய நிலை. பாசநிலை நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, இந்த சொந்த வளையத்துக்குள்ள நின்று நான் எப்படி நிற்கிறேன். இவை எல்லாத்தையும் பதிநிலை பசுநிலை பாசநிலையெல்லாம் மதியுற திருத்தி என் அறிவில் விளங்கும்படியாக நின்று உள்வயங்கு சத்குருவே. நான் வெளியே பராக்களை பார்த்து தெரியாமல் என் உள்ளத்திற்குள்ளே நின்று என்னை மேலோங்கி எழச் செய்யும் சத்குருநாதர் இவர் அப்படின்னு சொல்கிறார். பிரம்ம ரகசியம் பேசிய நுளத்தே தரமுறை விளங்கும் சார்ந்த சத்குருவே. பிரம்மம்னா ஒளிவண்ண திருமேனி அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ரகசியம் அந்த ஒளிவண்ண திருமேனியுடைய ரகசியம், இதெல்லாம் வந்து நுட்ப அறிவு கொண்டு உணர வேண்டிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நீ புறத்தில் எங்கும் சென்று தேட வேண்டியதில்லை. இது வந்து மதிநிலை ரவிநிலை இவைகளை உள்ளே தேடிக்கொண்டு இந்த பிரம்மம் ஒளிமயமான இந்த இறைவனை தேடி நீ செய்யணும். பிரம்ம ரகசியம் பேசிய நுளத்தே தரமுறை விளங்கும் சார்ந்த சத்குருவே. என்னை மேன்மைப்படுத்துவதற்காக தரமுறை நான் வந்து இந்த பிரம்மம் ஒளிவண்ண திருமேனியை நான் உள்ளே உணர்ந்து என்னுடைய அனுபவத்துக்குள் கொண்டு வருவதற்காக என்னோடு இருக்கக்கூடிய சாந்த சத்குருவாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த ஒளிவண்ணம் பெற்றால்தான் நமக்கு சாந்தம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நாம் ஒரு நிறை அனுபவத்திற்கு போவோம் அப்படிங்கிறார். பிரம்ம ரகசியம் பேசிய நுளத்தே தரமுறை விளங்கும் சாந்த சத்குருவே. பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தே வரமுறை வளர்த்து வயங்கு சத்குருவே. பரம ரகசியம் இப்போ முதல்ல பிரம்ம ரகசியம்னாரு, அதுக்கப்புறம் பரம ரகசியம்ங்கிறாரு. அப்போ பிரம்ம ரகசியம் என்ன, பரம ரகசியம் என்ன அப்படின்னா, பிரம்ம ரகசியத்தினுடைய தன்மையைத்தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக பரமம் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்டுமே ஒளிவண்ணம் தான். இந்த ஒளிவண்ணத்தை மேல் நான் வந்து முதல்ல உணர்த்தி எனக்கு முதல்ல பேசினார் பிரம்ம ரகசியம் பேசி, இதுதான்ப்பா ஒளிவண்ணம்னு என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் என் உள்ளுக்குள்ளே இருந்து ஒளிவண்ணத்தை உணரும்படியான கர்மை செய்தது பகர்ந்து எனது உளத்தே அப்படின்னு சொல்லார். அப்போ எனக்குள்ளே பேசியது என்னுடைய செவியில் படுமாறு பேசினார். அதுக்கப்புறம் என்னுடைய உள்ளத்தில் தைக்குமாறு நான் அதை அனுபவபூர்வமாக உணரும்படியாக, இதுதான்ப்பா அந்த ரகசியம், நான் சொல்லக்கூடிய உணர்வு நிலை இதுதான் அப்படின்னு என்னுள் நின்று அவர் பேசக்கூடிய நிலையை பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தே வரமுறை வளர்த்து வயங்கு சத்குரு. வரம்ங்கிறது கருணையோடு அருளி செய்தலுக்கு பேர் வரம். இப்போ கடவுள்கிட்டருந்து நம்ம வரம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வரம்னா அவர் கொடுக்கக்கூடிய கருணையை பெற்றுக்கொள்ளுது. நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் அவர் நிறைவேற்றிட்டானா அதுக்கு எனக்கு அவர் வரம் அளித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ரகசியத்தை தெரிஞ்சு இந்த உயிரினுடைய நிலைப்பாடு என்னென்னா ஒளிவண்ணமாதல் அப்படிங்கிறது, மரணமிலா பெருவாழ்வு அடைதல் அப்படிங்கிறது, சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம்ங்கிற முத்தேக சித்தி பெறுதல் அப்படிங்கிறது, இது எல்லாமே உள்ளடக்கிய நிலை தான் பெருமானார் சொல்லக்கூடிய இந்த குருநாதர் உள்ளின்று இயக்கி நம்மை மேலே ஏற்றக்கூடிய உயர்ந்த நிலை. இது எல்லாமே தனித்தனியான நிலையில், இந்த நிலைப்பாடு எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலைப்பாடுகள். அதனால் சொல்கிறார் பரம ரகசியம் பகர்ந்து எனது உளத்தே
வரமுறை வளர்த்து வயங்கு சத்குரு. அது வரமாக அருளி செய்தான், வளரும்படியாகவும் அருணி செய்தான் அப்படிங்கிறார். ஒரு வரத்தை பெற்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம ஒரு சின்னதாக வச்சுக்கோமே, ஒரு கார் வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. அந்த கார் கிடச்ச உடனே நம்ம அந்த ஆசையில் அப்படியே திருப்திப்பட்டு இருந்துக்க போகிறோமானா? இல்லை, இந்த கார் கிடச்சா இவ்வளோ, இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கார் கிடச்சா நல்லாயிருக்கும்ல. மனித மனதினுடைய எல்லை இது. வரத்தை பெற்றுக்கொண்ட உயிர் அந்த வரத்தினுடைய எல்லையாக இதை விட மேல்நிலைக்கு எப்படி போகும், இதை விட மேல்நிலைக்கு எப்படி போகும், இதை விட மேல்நிலைக்கு எப்படி போகும்? இந்த வரமே இப்படி இருந்துச்சுன்னா நான் இது ஒரு உயரிய நிலை, வள்ளல் பெருமானார் அடைந்த உயரிய நிலை நான் அடைந்தேன்னா எப்படி இருக்கும்? வள்ளல் பெருமானார் வேற, இறைவன் வேற இல்லைங்கக்கூடிய ஒரு மகோன்னத நிலைப்பாடு அடைஞ்சா எப்படி இருக்கும்? வரமுறை வளர்த்து வயங்கு செல். எனக்கு உள்ளே இருந்தே அந்த கேள்வியும் பதிலுமாக அவனே இருந்து என்னை என் உயிரை வளர்க்கின்றான். அதனால தான் திருமூலர் கூட சொல்கிறாரு, நான் முன்னம் உடம்பை இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன். உடம்புக்குள்ளே எனக்கு உத்தமமான ஒரு பொருள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சவொடனே உயிரை ஓம்புகின்றேன், உடலை ஓம்புகின்றேன் அப்படிங்கிறார். அப்போ அதை வளர்ச்சி அடைய செய்தால் ஓம்புதல்னால் பாதுகாத்து அதை வளர்நிலைக்கு கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுனால வரமுறை வளர்த்து வயங்கு சத்குருவே அப்படிங்கிறார். சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. இல்லை, நவநிலைங்கிறது சிவரகசியம் எல்லாம், சிவத்தோடைய தன்மை என்ன, அவன் அருள் குருவாக வந்ததனுடைய தன்மை என்ன, அருள் சிவபதியாக வந்ததனுடைய தன்மை என்ன, எல்லாமே அந்தந்த உயிர் அனுபவிக்கக்கூடியது. என் உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒன்றாக இருக்கலாம், உங்கள் உயிர் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் எல்லா அனுபவமும் அந்த கணங்கள் கூட்டங்கூட்டமாக நின்று அந்த ஒளிவண்ணத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த அருள் அனுபவத்தை அனுபவிக்கங்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து அவர் அனுபவித்த அனுபவத்தை நம்ம சொல்லும்போது பொறுமையாக கேட்டுட்டு, இதுவும் அருட்புரிஞ்சோதி ஆண்டவர் கருணையினால் அவர் அனுபவிச்சிருக்கிறார், நான் அனுபவித்ததும் அருட்புரிஞ்சோதி ஆண்டவர் கருணையால் அனுபவித்தார் அப்படிங்கும்போது அவர் அனுபவித்த அனுபவத்தை குறணும், இவங்க அனுபவித்ததை நிறையணும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இந்த உயிரின் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த உயிரின் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். இதுதான் உயிரின் வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத எனக்குள்ளே உணர்த்தி சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கு நவநிலை காட்டிய ஞான சத்குரு. நவநிலைனா புதிய புதிய நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். நவநிலைனா ஒன்பது நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஒன்பது நிலைப்பாடுனா ஆறு ஆதாரம் சகசரதளம் சிவம் எங்கே உதயமாகின்றதோ அந்த சகசரதளம், ஏழு துரியம் துரியாதீதம். ஆக இந்த ஒன்பது நிலைப்பாடுகளையும் இறைவன் எனக்கு உணர்த்தினான், உள் நின்று உணர்த்தினான். இந்த ஆறு ஆதார சக்கரங்களையும் எங்கே இருக்குது, அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு முதல்ல லிஃப்டில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சிட்டார். அதுக்கப்புறம் இதை நான் எப்படியப்பா உணர்ந்தேன்னு கேட்கும்போது எனக்கு உள் நின்று அவன் இந்தந்த நிலைப்பாடுகள்னு உணர்த்துறான் அப்படின்னு சொல்கிறார். சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவ குருவே. சத்தியல் சத்தியம் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடுகள்லாம் சத்தியல். சத்துங்கிறது இருக்கிறதுலேயே மிக பவித்திரமானதும் நிரந்தரமானதும் அறிவுபூர்வமானதும் சத்தானது, அதாவது ஆக்கத்தை தரக்கூடியதுமானது இந்த சத்து. அப்போ என்றும் நிலைத்த ஒன்றை பற்றி சொல்லி எனக்குள்ள அதை நிலைப்பாடை உறுதிப்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு சத் சங்கத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், புராண வைராக்கியம்னு அதுக்கு பேர். அந்த புராண வைராக்கியத்துக்கு போன உடனே இப்படியெல்லாம் ஒரு நிலை இருக்குது, இதை நம்ம அனுபவப்படாமல் விட்டுட்டோம் பார்த்தியா, என்ன இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க, தேவாரம் பேசுகிறாங்க, திருவாசகம் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இதுக்குள்ளே இவ்வளோ அனுபவ நிலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்றைக்காவது நம்ம ஒரு நாள் கூட அதை பற்றியே சிந்திக்கலையே, இனிமேல் வீட்டுக்கு போனதும் நம்மளும் பத்து பாட்டு படிக்கணும், அந்த பத்து பாட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் ஒவ்வொரு மனித மனம் அப்படியெல்லாம் சிந்திக்கும், அப்படியெல்லாம் நேசிக்கும். அப்படி அந்த நிலைப்பாடுகளை பற்றி சிந்திச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு வாய் உப்பு தண்ணி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பும் அந்த நீராகாரம் அந்த புளி காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட உடனேமே நமக்கு செம்மையாக ஒரு தூக்கம் வந்துடும். அப்புறம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய நட்பு சுற்றங்கள் வந்து என்னென்ன சொல்கிறாங்களோ நம்ம அது வழி தான் நம்ம சிந்தனை போவோம். திரும்ப இந்த சாயங்காலம் சத் சங்கத்துக்கு வரும்போது தான் இந்த நிலைப்பாடே வரும். அப்போ இதை அப்படி மாதிரி என்னை வைக்காமல் சத்தாக அதில் நிலை பெற்று நிற்குமாறு இறைவன் செய்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாமும் அதில் நிலை பெற்று நிற்பதற்கு இறைவன் கருணை பண்ணுவான். இறைவன் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவன் நம்மளே வந்து எல்லா உயிரையும் நேசிக்கணுங்கக்கூடிய தன்மை நம்மகிட்டே இருக்கும்போது எதுக்குமா தேவையில்லாமல் அவங்க மேல ஒரு வெறுப்பு வரணும், எதுக்குமா தேவையில்லாமல் அவங்க பேரில் ஒரு கோபம் வரணும் அப்படின்னு சொல்லி நாமளே நினச்சோன்னா அதுக்கப்புறம் இறைவன் வந்து எப்படி நினைப்பான்? எல்லா உயிரையும் ஒன்றுன்னு நினைக்க மாட்டானா? அவன் படைத்த உயிர் தானே, அவன் தானே தாயும் தகப்பனமாக இருக்கிறான்,
அப்போ நம்மளுடைய வளர்ச்சி கம்மினால நம்ம அப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் அவர் சொல்கிறாரு, சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும். இது சத்து சித்து, அதாவது இயற்கை விளக்கமுமாய் இயற்கை இன்பமுமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடை எனக்கு அருளி செய்து முழுதும், சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவ குருவே. இதுவரைக்கும் நான் வந்து கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி இதெல்லாம் பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுங்கக்கூடிய ஒரு சித்தி நிலை ஒன்று இருக்குது, அதுதான் உயிரினுடைய முழு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறத இறைவன் உணர்த்த தான் நான் உணர்ந்துக்கிட்டேன், நானாக உணரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த அகவல் மூலமாக நமக்கு உணர்த்துறார். இப்போ நாம் எல்லாரும் அந்த நிலைப்பாடை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவ குருவே, அறிபவை எல்லாம் அறிவித்தேனுடைய பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவே. இப்போ அறிபவை நான் என்ன அறியணும்? இந்த சத்து சித்து ஆனந்தம் பற்றி அறியணும், அது நிலைத்த ஒன்றுன்னு அறியணும். அறிபவை அறிவுக்கு எது தோற்றம் உடையதோ அதெல்லாம் எனக்கு அறிவித்து, பிரிவர நான் வந்து ஆனால் இந்த அறிவுக்கு உட்பட்டு விளங்கக்கூடிய பொருள் அல்ல, பேரண்ட நாயகன்கக்கூடிய அகண்ட பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய ஆன்மா நான் வந்து, அதை பிரிவில்லாமல் நான் அனுசரித்து வாழும்படியாக இந்த உலகியல் அறிவு இது, விஞ்ஞான அறிவு இது, மெய்ஞான அறிவு இது, கலை அறிவு இது அப்படிங்கக்கூடிய அறிவுகள், ஒவ்வொரு அறிவும் ஒவ்வொரு விதமானது. அப்போ கலை அறிவுகள் அனைத்தையும் எனக்கு அறிவித்து, ஆனால் இந்த அறிவு வந்து நிறை அறிவு இல்லை கண்ணா, நீ அவனை பிரிவில்லாது அந்த அவனோடு இரண்டர கலந்து வாழ்கிற அறிவு தான் உனக்கு அறிவு அப்படின்னு இறைவனே எனக்கு உணர்த்தினான் அப்படிங்கிறார். அறிவை எல்லாம் அறிவித்து என் உளே, எனக்குள்ளே அவன் நின்று இதெல்லாம் வந்து உலகியல் அறிவு, உலகியல் ஞானம், இந்த கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே அதுலேயும் நான் தான் இருக்கிறேன், ஆனால் அது இல்லைன்னா அதையும் தாண்டிய ஒன்று அப்படின்னு எனக்குள் பிரிவில்லாது இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த அது வந்து அந்த அந்த அருள் அனுபவ நிலையை பற்றி கொஞ்ச நேரம் கண்ணை மூடினோம்னா, வாக்கும் மனமும் வடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும். அப்போ இரவும் பகலும் உள்ளும் புறமும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும்னா அது எங்கே போய் இருந்து தாக்குது? எனக்குள்ளேயே இருந்து தாக்கி கொண்டே இருக்கு. இது இல்லை, இது இல்லை, நீ இது இல்லை, இதுக்காண்டி நீ பிறக்கலை, இது இது அடையிறதுக்காண்டி, இதை உணர்றதுக்காண்டி இல்லை. அப்போ இவையெல்லாம் கடந்து எனக்குள்ளேயே நின்று அது உணர்த்தி கொண்டே இருக்குது பாருங்கள். பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவே, இதுதான் பெரிய ஞான சத்குரு அப்படின்னு சொல்லார். அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுடைய பிரிவர விளங்கும் பெரிய சத்குருவே, கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுடைய வேட்கையின் விளங்கும் விமல சத்குரு. நான் எதை கேட்கணும், பரணாத ஒலிங்கக்கூடிய ஒலியை கேட்டாலும் கூட அதுவும் ஒரு மோகத்தை தரக்கூடியது. அந்த பரணாத ஒலியை பரம்னாலே ஒலி, ஒளி நிலையிலிருந்து வரக்கூடிய ஒலி. சாதாரண சங்கீத ஞானம், சாதாரண இசைஞானம் இவைகளே ஒரு மனிதனை ஒரு நிலைப்படுத்தி ஒருமனப்படுத்தி ஒருங்குவித்து தரும் இந்த நிலை, இந்த இசைகளை. ஆனால் பரணாத இசைங்கக்கூடியது இந்த பேரண்ட நாயகனுடைய ஒளி உருவத்திலிருந்து பெறக்கூடிய இசை. அந்த இசையை அந்த அதை கேட்கும்படியாக செய்து கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுடைய வேட்கை, வேட்கை ஒளிந்த இடம்தான் வேதாந்தம். இறைவன் வந்து நான் அவனை அடைவதற்காக வேண்டி ஒரு வேட்கையை கொள்ளும்படியாக, உலகியல் வேட்கை இல்லை. இந்த எது நிறை வாழ்க்கை அப்படின்னா, உலகியலில் இருக்கக்கூடிய காமம், வெகுளி, மயக்கம் இவைகள்லாம் தவிர்த்தது தான் நிறை வாழ்க்கை. அப்போ நான் எதை கேட்கணும், பரணாத ஒலியும் கடந்த ஒரு அனுபவத்தை கேட்கணும். அதை கேட்கும்போது வேட்கையின் விளங்கும், அதையும் கடந்து ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அது எது, அதை நான் எப்போது அடைவேன், அவனுடைய அவனே எனக்கு குருவாக இருந்து உணர்த்த வேண்டும்ங்கக்கூடிய வேட்கையை எனக்கு கொடுத்து அந்த உணர்வில் என்னை தோய வைக்கிறான் பாருங்க. வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவு. அந்த விமலங்கிறது அமலம், விமலம், நிர்மலம்னு, நிமலம்னு மூன்று நிலை சொல்கிறாங்க. அந்த விமலம் மலமே சாராதது விமலம், அது தங்கத்துக்குள்ளே துருசி ஏறவே முடியாது. செம்பில் துருசி ஏறும், சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி வைக்கணும். இப்போ நம்ம எல்லாம் செம்பு மாதிரி சத்சங்கத்தில் இருந்தோம்னா தோஞ்சிக்கும், அதை விட்டு வெளியே வந்தோம்னா திரும்ப கிளம்பி எரிக்கும், அப்புறம் மறுநாள் சத்சங்கத்துலேருந்து தேய்ச்சிக்கும், அப்புறம் வெளியே போனால் துருசி எரிக்கும். இப்படியே மாற்றி மாற்றி செய்யக்கூடியது. அப்புறம் அமலனா, அது தன்னை அண்டை விடாமலே தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை ஏற்படுத்திக்கும், ஒரு குருவினுடைய கருணையாலோ அல்லது ஒரு பெரிய சத்சங்கத்தினுடைய சார்புனாலேயோ. என்னை இதெல்லாம் சகஜந்தாப்போ அப்படிங்கிறது. அப்போ இதிலேயே விமல சத்குரு, அந்த ஒளிவண்ணமானவன் மலமே அண்ட முடியாத சொக்கத்தங்கமான ஒளித்திருமேனி, கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுடைய வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே.
குருநாதர் எல்லாத்தையும் எல்லாமாக இருந்து காட்டி கொடுக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காண்பவை எல்லாம் காட்டிவித்து எனக்கு மாண்பதம் அளித்து வயங்க சத்குருவேன். அப்போ கண்ணின்றி காதல் காணலும் காதின்றி கேட்டலுமான ஒரு அருள் அனுபவத்தை யோக சூத்திரங்கள் கூறுகின்றது. அப்படி இறைவன் எனக்கு நான் எதை காண வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை காட்டிவித்து, எதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை கேட்டுவித்து எனக்கு என்னை மேல்நிலைக்கு ஏற்றுகின்றான். அது குருநாதராக இருந்து ஏற்றுகின்றான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த நிலைப்பாடை கற்றது மற்று அவ்வழி மா சூது அது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டும் இன்றும் காணார். கற்றது எவ்வளி மா சூது அது, அது ரகசியத்திற்கெல்லாம் பரம ரகசியமானது. அதை அன்றும் இன்றும் என்றும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. ஆனால் நான் வந்து எற்றதும்பு மணிமன்றில் இன்ப நடம்புரியும் என்னுடைய துறையே, நான் நின்னுடைய அருளால் கற்றது, நின்னிடத்தே பின் கேட்டது, நின்னிடத்தே கண்டது, நின்னிடத்தே உட்கொண்டது, நின்னிடத்தே பெற்றது, நின்னிடத்தே இன்புற்றது, நின்னிடத்தே பெரியதவம் புரிந்தேன் என் பெற்றி. யார் பெறுவார் இந்த பேர்? கற்றது நின்னிடத்தில், கேட்டது நின்னிடத்தில், பெற்றது நின்னிடத்தில், உட்கொண்டது நின்னிடத்தில், நான் என்ன சொல்லுவேன், என் பெற்றி யார் வருவார்? அப்போ எற்றதும்பு மணிமன்றில் நடம்புரியும் எனது துறையே, என்னுடைய தலைவனுடைய அருளால் நான் இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு தலைப்படும் போது அவனே நம்மளுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறான். நான் செஞ்சேன் பார்த்தீங்களாம்மா, நான் செஞ்சேன் பார்த்தீங்களாம்மா, நான் சொன்ன அது இல்லை. எற்றதும்பு மணிமன்றில் நடம்புரியும் எனது துறையே, கற்றது நின்னிடத்தே பின் கேட்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, என் பெரிய துறையே. என்னுடைய தலைவனை மாதிரி ஒரு துறை யாரும் கிடையாது. நான் பெற்ற பெற்று யார் பெறுவார் அப்படி தெல்லேனு கொட்டணும். எல்லாம் அவனுடைய அருள்னால், அவ்வளோ ஒரு சரணாகதி. அந்த சரணாகதியை பெற்று கொண்டதுனால எம்பெருமான் வந்து அவருக்கு எல்லாமே எதை காணணும் கேட்கணும் அப்படிங்கிறத உள் நின்று உணர்த்தினார். திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்குறேன்.